வணக்கம். விவசாய விஞ்ஞான பாடத்தின் இறுதி அலகாகிய விவசாயத்தில் ஏற்படக்கூடிய சவால்கள், அதை வெற்றி கொள்வதற்கான நடவடிக்கைகள் பற்றி கடந்த வகுப்பில் பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று 8.2 தேச்சி மட்டத்தில் நாங்கள் மகரந்த சேர்க்கை காரணிகளை என்ன மாதிரி பாதுகாத்தல் தொடர்பான விடயங்களை நோக்குவோம். மகரந்த சேர்க்கை என்றால் என்ன? மகரந்த சேர்க்கை என்பது பூக்களில் மகரந்த மணியானது குறியை வந்தடைகின்ற செயற்பாடை நாங்கள் மகரந்த சேர்க்கை என்று கூறுவோம். இந்த மகரந்த சேர்க்கை விவசாயத்தில் வித்துக்களை உருவாக்குவதற்கு, காய்களை பழங்களை எங்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக அமைகின்றது. மகரந்த சேர்க்கை காரணிகளை பார்ப்பீர்களானால் உயிரிய காரணிகள், உயிரற்ற காரணிகள் என்று அவற்றை இரண்டு வகைப்படுத்தி பார்க்க முடியும். உயிரிய காரணிகளாக இருக்கக்கூடியவை உங்களுக்கு தெரியும், வண்ணாட்டி பூச்சி, தேனீகள் போன்றவை மகரந்த சேர்க்கை உயிரிய காரணிகளாக காணப்படுகின்றன. உயிரற்ற காரணிகளை நோக்கும் போது காற்று, நீர் போன்றவை மகரந்த சேர்க்கையை ஏற்படுத்துகின்றன. மகரந்த சேர்க்கையின் முக்கியத்துவம் எனும்போது, மகரந்த சேர்க்கையின் மூலம்தான் நாங்கள் விவசாய விளைபொருட்களை, காய்களை பழங்களை தானியங்களை பெற்றுக் கொள்கின்றோம். இந்த வித்துக்கள் உருவாவதற்கு, பழங்கள் உருவாவதற்கு அவசியமாக இந்த மகரந்த சேர்க்கை காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இந்த நாங்கள் புதிய தாவரங்களை பெற்றுக் கொள்கின்றோம், வித்துக்கள் நூடாக நடைபெறுகின்ற இந்த இளைஞர் முறை இனப்பெருக்கம் நடைபெறுவதற்கு மகரந்த சேர்க்கை அவசியமாக அமைகின்றது. அடுத்து இந்த உயிரிய மகரந்த சேர்க்கை காரணிகள் பூச்சிகள், வண்ணாதி பூச்சிகள் மற்றும் தேனீகள் போன்றவை தற்போது விவசாய சூழலில் அருகி வருவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு அருகி வருவதற்கு ஆன காரணங்களை நோக்குவீர்களானால், நகரமயமாதல், நகரமயமாதலால் விவசாய இயற்கையாக காணப்படுகின்ற இயற்கை சமநிலை குலைக்கப்பட்டு அங்கு கட்டிடங்கள், தொழிற்சாலைகள், குடியிருப்புகள் வரும்போது இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த பூச்சிகளின் வாழிடங்கள் இல்லாமல் போகின்றது. அதே நேரம் சூழல் மாசடைகின்றது. இவ்வாறு சூழல் மாசடைவது பற்றி நாங்கள் ஏற்கனவே போன வகுப்பில் பார்த்திருந்தோம். பல்வேறு செயற்பாடுகள், மனித செயற்பாடுகள் காரணமாக சூழல் மாசடைகின்றது என பார்த்திருந்தோம். சூழல் மாசடைவதன் காரணமாக எங்களுக்கு மகரந்த சேர்க்கை உயிரிய காரணிகள் நலிவடைந்து கொண்டு செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து விவசாயத்தில் நாங்கள் ரசாயனங்களை அதிக அளவில் பயன்படுத்துகின்றோம். தற்போது பார்த்தீர்களானால் பீடைகளை கட்டுப்படுத்துவதற்கு பீடைகொல்லிகள், களைகொல்லிகளை பாவி களைகளை கட்டுப்படுத்துவதற்கு களைகொல்லிகளை பாவிக்கின்றோம். இவ்வாறு நாங்கள் களைகொல்லிகள், பீடைகொல்லிகளை பயன்படுத்தும் போது இயற்கையாக இருக்கக்கூடிய வண்ணாதி பூச்சிகள், தேனீகள் போன்றவை இல்லாது போவதற்கான சந்தர்ப்பங்கள் அல்லது அவையும் அழிந்து போவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. எனவே இயற்கையாக உள்ள இந்த உயிரிய மகரந்த சேர்க்கை காரணிகள் நாங்கள் ரசாயன பொருளை களத்தில் பயன்படுத்தும் போது அற்று போகின்றன. அடுத்து நாங்கள் விவசாயத்துக்காக நிலத்தை தயார்படுத்துகின்றோம். நகரமயமாதல், தொழிற்சாலைகள் கட்டுவதற்காக நாங்கள் நிலத்தை தயார்படுத்துகின்றோம். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இயற்கையாக இருக்கக்கூடிய பூச்சிகள், இந்த வாழிடங்கள் அற்று போகின்றன. இவ்வாறு வாழிடங்கள் அற்று போவதால் அவை தமது இனத்தை பெருக்கி அங்கு தக்க வைத்து நிற்க முடியாத நிலை ஏற்படுகின்றது. அது மாத்திரமல்ல, அவற்றின் உணவுக்கான தட்டுப்பாடு காணப்படுகின்றது. இயற்கையான சமநிலையை நாங்கள் குழப்புகின்றோம். மனித செயற்பாடுகள் இயற்கை சமநிலையை குழப்புவதனால் இயற்கையாக அவை உணவை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை அங்கு ஏற்படுகின்றது. இவ்வாறான காரணங்களால் மகரந்த சேர்க்கை காரணிகள் உயிரிய காரணிகள் இல்லாது போகின்றன அல்லது நலிவடைந்து கொண்டு போவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக உள்ளது. இந்த மகரந்த சேர்க்கை காரணிகளை நாங்கள் பாதுகாப்பதற்கு என்ன செய்யலாம்?
இந்த வகையில் நோக்கும் போது நாங்கள் பார்த்தோம், சூழல் மாசடைதல், நகரமயமாதல், ரசாயன பயன்பாடு இவற்றின் காரணமாக இல்லாது போகின்ற இந்த இயற்கையான மருந்து செக்கி காரணிகளை நாங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்காக நலத்தோட்டங்களை அமைக்கலாம், ரசாயன பாவனையை குறைத்துக் கொள்ளலாம். நாங்கள் பீடை கட்டுப்பாட்டுக்காக ஒன்றிணைந்த பீடை கட்டுப்பாட்டு முறைகளை நாங்கள் பயன்படுத்தும் போது உயிர்கள் வகமை அங்கு அதிகரித்து காணப்படும். இது மகரந்த செய்கை காரணிகளின் பெருக்கத்துக்கும் ஏதுவாக அமையும். அது மாத்திரமல்ல, மலத்தோட்டங்களை அல்லது சிறிய மல பூங்காக்களை நாங்கள் விவசாய நிலத்தை அண்மித்த பகுதியில் நாங்கள் நிறுவும் போது மருந்து செக்கை காரணிகளை கவர்வனவாக இருக்கும். அவைக்கு அவற்றுக்கு தேவையான உணவை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, அவை வாழிடத்தையும் அதில் அமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வகையில் சிறிய பூங்காக்களை அல்லது மலத்தோட்டங்களை நாங்கள் நிறுவலாம். அடுத்து சூழல் நேய பீடை கட்டுப்பாட்டு முறைகளை நாங்கள் பயன்படுத்தலாம். பொறிமுறை பீடை கட்டுப்பாடு, உயிரியல் முறை பீடை கட்டுப்பாடு, ஒன்றிணைந்த பீடை கட்டுப்பாட்டு முறைகளை நாங்கள் பயன்படுத்தலாம். ஒன்றிணைந்த பீடை கட்டுப்பாடு நான் ஏற்கனவே கூறினேன். இங்கு ரசாயன பொருளை இயன்ற வரையில் குறைத்து சூழல் நேயமான முறையில் இங்கு பீடைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அந்த வகையில் பீடைகளை கட்டுப்படுத்தும் போது இயற்கையின் சமநிலை குலைவதற்கான சந்தர்ப்பம் மிகவும் குறைவாக இருக்கும். அது மாத்திரமல்ல, சூழல் நேய முறையில பீடைகளை கட்டுப்படுத்தும் போது உயிர் பல்வகமை அதிகரிக்கும். உதாரணமாக நீங்கள் இங்கு படத்தில் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது லேடி பேர்ட் பீட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உயிரியல் பீடை கட்டுப்பாட்டு முறையை அழுக்கணவன் போன்ற பூச்சிகளை தாவரத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பீடைகளை அழிக்கின்றது அல்லது அதனுடைய முட்டைகளை அழிக்கின்றது. இதனால் அதனுடைய இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற ஒரு பூச்சி இனமாக இந்த லேடிபேர்ட் பீட்டில் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நாங்கள் சூழல் நேயமான விவசாய முறைகளை கையாளுதல், சூழல் நேயமான விவசாய முறைகள் பற்றி நீங்கள் தரம் 13 6வது அலகில் கற்றிருக்கின்றீர்கள். விவசாய வனச்செய்கை, பல்வரை பயிற்சிகை வகைகள், கலப்பு பயிற்சிகை முறைகள், பயிற்சிகை கோலங்கள் பற்றி படித்திருக்கின்றீர்கள். இவ்வாறு நாங்கள் சூழல் நேயமான முறையில் நாங்கள் பயிற்சிகையை மேற்கொள்ளும் போது இயற்கை வளங்களின் சமநிலை பேணப்படும், உயிர் பல்வகமை அங்கு பாதுகாக்கப்படும். அந்த வகையில் மகரந்த செயற்கை காரணிகளின் இருப்புக்கு அது உதவுவதாக அமையும். இதுவரை நாங்கள் தேச்சி மட்டம் 8.2 மகரந்த செயற்கை காரணிகளை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி பார்த்திருந்தோம். மகரந்த செயற்கை என்றால் என்ன, மகரந்த செயற்கை காரணிகளவை, அவற்றை எவ்வாறு வகைப்படுத்துகின்றோம், மற்றும் அவை இல்லாது போவதற்கான காரணங்களவை, அவற்றை நாங்கள் களத்தில் தக்க வைத்துக் கொள்வதற்கு கையாளக்கூடிய உத்திகள் எவை என்பதை நோக்கி இருந்தோம். அந்த வகையில் இங்கு தரப்பட்டுள்ள மதிப்பீட்டு வினாக்களை நீங்கள் செய்து பார்த்தல் இன்றியமையாததாக இருக்கு. நாங்கள் தேச்சி மட்டம் 8.3 விவசாயத்தில் பயன்படுத்துகின்ற தொழில்நுட்பங்கள் காரணமாக நாங்கள் எதிர்நோக்குகின்ற சவால்கள், அந்த சவால்களை எந்த வகையில் வெற்றிகரமாக எதிர்கொள்ளலாம் என்பது பற்றி நோக்குவோம். இங்கே படங்களில் அவதானிக்கின்றீர்கள். உலக நாடுகளில் பல்வேறு வகையான தொழில்நுட்பங்கள் விவசாயத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. நீர்ப்பாசனம், மண் பயன்படுத்தல், நடுகை பொருட்களை நாட்டுதல், ரசாயன பதார்த்தங்கள், பீடை கொல்லிகள் போன்றவற்றை தெளித்தல், இவற்றுக்காக பல்வேறு தொழில்நுட்பங்கள் கை கொள்ளப்படுகின்றன. எனினும் இலங்கையை பொறுத்தவரையில் இந்த தொழில்நுட்பத்தின் பயன்பாடு உலக நாடுகளோடு ஒப்பிடும் போது
குறைவானதாகவே காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, சிறிய நிலப்பரப்பில் பயிற்சிகள் செய்யப்படுவதனால் காரிய தொழில்நுட்பங்களின் தேவை குறைவாகவும் உள்ளது. அடுத்து விவசாயம் தற்காலத்தில் முகங்கொடுத்துள்ள சவால்கள் என்று பார்ப்போம். இங்கு பிரதானமாக நான்கு பிரிவிற்குள் நாங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் பார்க்க போகின்றோம். முதலாவதாக வித்து ஏகாதிபத்தியம், அடுத்து பரம்பரையாக திரிவுபடுத்தப்பட்ட உணவுகள் ஜிஎம் ஃபுட் என்று சொல்லி சொல்லுவோம், அடுத்து விவசாயத்துக்கு தேவையான வளங்களின் பற்றாக்குறை, இறுதியாக உள்நாட்டு பயிர் வகைகள் பாதுகாக்கப்படாமை. இவை நாங்கள் தற்போது இலங்கையில் எதிர்நோக்குகின்ற விவசாயம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கின்றன. இவை ஒவ்வொன்றாக நோக்குவோம். வித்து ஏகாதிபத்தியம், இந்த வித்து ஏகாதிபத்தியம் எனப்படுவது வித்துக்களை உற்பத்தி செய்தல் விநியோகித்தல் போன்றவை ஒரு தனிப்பட்ட நபராலோ அல்லது ஒரு குழுவாலோ நடைமுறைப்படுத்துவதாக இருக்கும். அங்கு அவருக்கு அந்த வித்தை உற்பத்தி செய்வதற்கும் அதை விநியோகிப்பதற்கு அல்லது அது தொடர்பான விடயங்களுக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கும். இது வித்து ஏகாதிபத்தியம் எனப்படும். வித்து ஏகாதிபத்தியம் பொதுவாக பல் தேசிய கம்பெனிகளினால் வித்துக்கள் உற்பத்தி செய்து வழங்கப்படுவதாக இருக்கும். இவ்வாறான இறக்குமதி செய்யப்பட்ட வித்துக்களை விவசாயிகள் ஏன் பயன்படுத்துகின்றார்கள் என நோக்குவோமானால், இவ்வித்துக்களிலிருந்து கிடைக்கும் பயிர்கள் அதிக விளைச்சலை கொடுக்கின்றது. அதிக அளவான விளைச்சலை பெற்றுக் கொள்வது மாத்திரமல்ல, நாங்கள் நடுகைப்பொருட்களுக்காக வித்தை உற்பத்தி செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லாத இருக்கும். அந்த வகையில் இது ஒரு வசதியாக காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, இலகுவாக நாங்கள் அந்த வித்தை பெற்று களத்துல தாவிக்க கூடியதாக இருக்கும், அதிக விளைச்சலை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வகையில் விவசாயிகள் இறக்குமதி செய்யப்பட்ட வித்துக்களை பெரிதும் விரும்புகின்றனர். இவ்வாறாக வித்துக்கள் இறக்குமதி செய்யப்படுகின்ற வித்துக்களை நாங்கள் பயன்படுத்தும் போது எவ்வாறான பிரச்சனையை நாங்கள் எதிர்காலத்தில் முகம் கொடுக்க நேரிடும் என்றால், இயற்கையாக எமது பிரதேசத்தில் வளரக்கூடிய சுதேச இனங்கள் இல்லாமல் போவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. பரம்பரையாக திரிவுபடுத்தப்பட்ட தாவரத்தின் உடைய வித்துக்களாக இருக்கலாம், அல்லது இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு வித்தாக இருந்தால் அது எமது பிரதேசத்தில் அதிக அளவு செய்கை பண்ணப்படும் போது எமது பிரதேசத்துக்கே உரித்தான சில இனங்கள் இல்லாமல் போவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. அடுத்து இந்த வித்து ஏகாதிபத்தியத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்று நோக்கும் போது, ஒரு நாடு என்ன பயிரை செய்ய வேண்டும் என்பதை இந்த பல் தேசிய கம்பெனிகள் தான் தீர்மானிக்க போகின்றன. ஏனெனில் அவைதான் எங்களுக்கு வித்தை உற்பத்தி செய்து தருகின்றன. அவை சொல்லுகின்ற பயிரைத்தான் நாங்கள் கட்டாயம் பயிரிட வேண்டிய தேவை ஏற்படும். எனவே நாட்டுக்கு தேவையான பயிர்களை போதுமான அளவு உணவு காப்பை உறுதிப்படுத்த முடியாத ஒரு சந்தர்ப்பம் உருவாகுவதற்கான சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றன. அது மட்டுமல்ல, இவ்வாறு இறக்குமதி செய்யப்படுகின்ற வித்துக்களின் விலை அதிகமாக இருக்கின்றது. இந்த விலை அதிகமாக இருப்பதனால் எல்லோராலும் கொள்வனவு செய்வது, எல்லா விவசாயிகளினாலும் கொள்வனவு செய்வது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அடுத்து எல்லா பிரதேசங்களிலும் நான் என் வித்துக்களை பெற்றுக்கொள்வது சிரமமாக இருக்கு. இலங்கையில் எல்லா விவசாயிகளும் இவ்வித்துக்களை உரிய வகையில் பெற்றுக்கொள்ளுதல் என்பது பிரச்சனையான விடயமாக இருக்கின்றது. விவசாயம் கொடுத்திருக்கின்ற சவால்கள் பற்றி பார்க்கின்றோம். முதலாவதாக வித்து ஏகாதிபத்தியம் பற்றி பார்த்தோம். அடுத்து பரம்பரையாக திரிவுபடுத்தப்பட்ட வித்துக்கள். பரம்பரையாக திரிவுபடுத்தப்பட்ட வித்துக்கள் என்பது ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சொல்லுவோம். பரம்பரையாக திரிவுபடுத்தப்பட்ட உணவுகள், இவ்வுணவுகள் ஜிஎம் ஃபுட் என்று குறிப்பிடுகின்றோம். இவை இயற்கையாக ஒரு தாவரத்தில் காணப்படுகின்ற பரம்பரையாளர்களை திரிவுபடுத்தி, அதாவது
இயற்கையாக ஒரு தாவரத்தில் உள்ள பரம்பரை இலைகள் வேறு ஒரு தாவரத்தின் பரம்பரை இலைகளை சேர்த்தோ அல்லது அதை மாற்றி அமைத்தோ உருவாக்கப்படுகின்ற தாவரங்கள், அவற்றில் கிடைக்கின்ற உணவுகளை நாங்கள் பரம்பரை இலக தெரிவுபடுத்தப்பட்ட உணவுகள் என்று கூறுகின்றோம். உதாரணமாக பார்த்தீர்களானால் பொன் அரிசி என்று சொல்வோம். இதில் சாதாரண அரிசியை விட மஞ்சள் நிறம் கொண்டதாக இருக்கும். இப்பொன்னரிசியில் விட்டமின் ஏயின் அளவு அதிகமாக காணப்படுகின்றது. இந்த விட்டமின் ஏக்குரிய அந்த கரோட்டின் நிறப்பொருளுக்குரிய டிஎன்ஏயை அரிசியினுடைய பரம்பரை இலைகளுடன் இணைத்து அங்கு இந்த பொன் அரிசி உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றது. இது எங்களுக்கு போஷணையின் தரத்தை அதிகரிக்கின்றதாக அமைகின்றது. அது மட்டுமல்ல, பீடைகளுக்கு எதிர்ப்பு தன்மையுடைய சில இனங்கள் போன்றி அவர இனங்கள் இவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்டுள்ள உணவுகளுக்கு உதாரணமாக குறிப்பிடலாம். அடுத்து இவ்வாறு பரம்பரை அளவுக்கு திரிவுபடுத்தப்பட்டு உற்பத்தி செய்யப்படுகின்ற உணவுகள் தொடர்பான பிரச்சனைகள் என்னவென்றால், இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற நுட்பங்கள் அல்லது அங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள ரசாயன பொருட்களால் ஏதேனும் ஆபத்து வருமா, மனித இனத்துக்கு அது பிரச்சனையுடையதாக இருக்குமா என்பது உறுதிப்படுத்தப்படாமல் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இவை நுண்ணிய கொல்லிகளுக்கு எதிர்ப்புத்தன்மை உடையதாக இருக்கின்றன. இவ்வாறு இருக்கும் உணவுகளை நாம் உண்ணும் போது நுண்ணிய கொல்லிகள் எமது உடலில் தொழிற்பட முடியாத நிலைக்கு உள்ளாகும். அடுத்து விவசாய முகம் கொடுத்திருக்கின்ற சவால்களில் மூன்றாவது விடயமாக வளங்களின் பற்றாக்குறை. விவசாயத்துக்கு தேவையான வளங்கள் நீர்வளம், நிலவளம், ஒளி, காற்று இவை முக்கியமாக இருக்கின்றது. இந்த வளங்கள் தற்போது நகரமயமாதல், சூழல் மாசடைதல், விவசாய நிலங்களில் குடியிருப்புகள் ஏற்படுத்தல் இவ்வாறான காரணங்களினால் வளங்கள் பற்றாக்குறை காணப்படுகின்றது. போதுமான அளவு நீர்ப்பாசனத்துக்கான நீர் கிடைக்காமல் உள்ளது. கிடைக்கின்ற நீர் நீர்ப்பாசனத்துக்கு தரமானதாக இல்லாமல் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நிலவளம் பயிர்ச்சிகைக்கான நிலப்பரப்பு குறைவடைந்து கொண்டு செல்கின்றது. பயிர்ச்சிகைக்கான நிலப்பரப்பு குறைவடைந்து செல்வதற்கு சனத்தொகை பெருக்கத்தின் காரணமாக குடியேற்றங்கள் அதிகரிக்கின்றது. குடியிருப்புகள் அதிகரிப்பதனால் நிலப்பரப்பு குறைகின்றது. அது மட்டுமல்ல, வெப்பநிலை கூடுவதால், புவியினுடைய வெப்பநிலை அதிகரிப்பதனால் கடல் நீர் மட்டம் அதிகரிக்கின்றது. இதனால் கடற்கரை பிரதேசத்தில் நீர் உள்நோக்கி செல்வதனால், நிலப்பரப்புக்குள் செல்வதனால் நிலம் பயிர்ச்சிகைக்கு பொருத்தமற்றதாக மாறுகின்றது, உபர்நிலை அடைகின்றது. பயிர் நிலங்கள் மண் சுகாதாரம் குறைந்த நிலையில் உள்ளதால் நாங்கள் அங்கு பயிர் செய்ய முடியாத சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. அடுத்து சனத்தொகை பெருக்கம் அதிகரித்து கொண்டு செல்கின்றது, அதே நேரம் பயிர் செய் நிலம் குறைவடைந்து கொண்டு செல்கின்றது. அது மாத்திரமல்ல, காலநிலை மாற்றங்களினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கிடைக்கின்ற மழை நீர் போதுமானதாக நாங்கள் பயிர்ச்சிகைக்கு பயன்படுத்துகின்ற வகையில் அதை தேக்கி வைக்கக்கூடிய அல்லது நிலக்கல் நீராக தேக்கி வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் குறைவாக காணப்படுகின்றது. அடுத்து நான்காவது பிரச்சனையாக நாங்கள் உள்நாட்டு பயிர்களின் பாதுகாப்பு. இங்கே உள்நாட்டு பயிர்களின் பாதுகாப்பு என்பது நாங்கள் வித்து ஏகாதிபத்தியத்தில் பார்த்திருந்தோம். வித்து ஏகாதிபத்தியத்தில் நாங்கள் அதிக அளவு இறக்குமதி செய்யப்பட்ட வித்துக்களை பயன்படுத்துகின்றோம். உதாரணமாக பார்த்தீர்களானால் விதைகளற்ற பப்பாசி, இவ்வாறான வித்துக்களை இறக்குமதி செய்து நாங்கள் இவ்வாறான தாவரங்களை பயன்படுத்தும் போது இயற்கையாக எமது சூழலில் வளர்கின்ற உள்நாட்டுக்குரிய இனங்கள் இல்லாது ஒழிகின்றன. உங்களுக்கு தெரிந்திருக்கும், அண்மையில் இந்த பப்பாசியில் ஏற்பட்ட பிரச்சனை, வித்துக்களற்ற பப்பாசி அநேகமாக விவசாயிகளினால் விரும்பப்பட்டு பயிரிடப்பட்டது. ஏனென்றால் அதிக நிறையை கொண்டிருக்கும் இந்த காய்கள் அதிக அளவு விளைச்சலை கொடுக்கும், எனவே விவசாயிகள் அதை கூட விரும்பினார்கள். ஆனால் இந்த மாவுப்பூச்சியின் தாக்கம் அந்த பப்பாசியில் அதிகம் காணப்பட்டது. அது உள்ளூரில் வளருகின்ற சாதாரண பப்பாசியில் அதன் தாக்கம் மிக இழிவளவான நிலையிலேயே
இருந்துள்ளது. எனவே நாங்கள் இந்த வித்துக்கள் அற்ற பப்பாசியை நாங்கள் பயன்படுத்தும் போது உள்ளூர் பப்பாசியை நாங்கள் பயன்படுத்துவதை விட்டுவிட்டோம். அதனால் ஏற்பட்ட விளைவு பிடை தாக்கத்துக்கு முகம் கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. இவ்வாறாக நாங்கள் பொதுவாக இறக்குமதி செய்யப்பட்ட வித்துக்களை பயன்படுத்தும் போது இயற்கையாக வளரக்கூடிய நாட்டு குறித்தான இனங்கள் அழிவடைந்து கொண்டு செல்கின்றன. உதாரணமாக பார்ப்பீர்களானால் ஊர்காய்கள் என்று சொல்வோம், வெண்டிக்காய், புடலங்காய், ஊர்கத்தரி என்று சொல்வோம், கத்தரி போன்ற இனங்கள் இப்போது சந்தையில் நாங்கள் காண முடியாது உள்ளது. இதற்கான காரணம் நாங்கள் பெரும்பாலும் நமது விவசாயிகள் இறக்குமதி செய்யப்பட்ட வித்துக்களை பயன்படுத்துகின்றமே ஆகும். தற்காலத்தில் விவசாயம் முகம் கொடுத்துள்ள சவால்கள் பற்றி பார்த்திருந்தோம். இந்த சவால்களில் முக்கியமாக நாங்கள் பார்த்த விடயங்கள் வித்து காதிபத்தியம் பற்றி பார்த்திருந்தோம், விவசாயத்துக்கு தேவையான வளங்களின் பற்றாக்குறை பற்றி பார்த்திருந்தோம், நவீன தொழில்நுட்பத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பார்த்திருந்தோம், உள்நாட்டு இனங்கள் இல்லாமல் போதல் பற்றி பார்த்திருந்தோம். இவற்றுக்கான காரணங்கள் என்னவென்று பார்ப்போமானால் பிரதானமாக நகரமயமாதல். இந்த நகரமயம் ஆதல் என்பது நாங்கள் நிலங்களில் பயிர் செய்கை நிலங்கள் கூடுதலாக குடியிருப்புகளை கொண்டு வருகின்றோம், தொழிற்சாலைகளை கொண்டு வருகின்றோம். இதற்கான காரணம் என்ன? சனத்தொகை அதிகரித்து கொண்டு செல்கின்றது. இந்த சனத்தொகை அதிகரித்து கொண்டு செல்வதன் காரணமாக ஏற்பட்ட தேவையை ஈடு செய்வதற்காக நாங்கள் பயிர் நிலங்களின் அளவை குறை செல்கின்றோம். இந்த பயிர் நிலங்களின் அளவு குறைவடைவதனால் சனத்தொகை பெருக்கத்துக்கு ஏற்ற வகையில் உற்பத்தி செய்ய முடியாமல் தேவையான உணவு உற்பத்தி செய்ய முடியாமல் இருக்கின்றது. அடுத்து இந்த சூழல் மாசடைதல் காரணமாக ஏற்படுகின்ற பிரச்சனைகள். சூழல் மாசடைதல் எனும் போது பயிற்சிகை நிலங்கள் மாசடைகின்றன, பல்வேறு வகையான ரசாயன பொருட்கள் மண்ணில் சேருதல், தொழிற்சாலை கழிவுகள் சேருதல், இவ்வாறான காரணங்களினால் நிலம் மாசடைகின்றது, நீர் மாசடைகின்றது. பயிற்சிகைக்கு உகந்த நீர்ப்பாசனத்துக்கு உகந்த நீரின் அளவு குறைவடைந்து செல்கின்றது. அது மட்டுமல்ல, போதிய அளவு நீரை நாங்கள் தேக்கி வைக்க முடியாத நிலை காணப்படுகின்றது. அநேகமாக பார்த்தீர்களானால் நீர் தேங்கி நிற்கக்கூடிய தாழ் நிலங்களில் குடியிருப்புகள் உருவாக தொடங்கியுள்ளன. இது நிலத்தின் அளவை குறைப்பது மாத்திரமில்ல, இந்த நீரேந்து பிரதேசம் நீரை தேக்கி வைக்கிறதும் பிரச்சனையாக அமைகின்றது. அடுத்து இந்த நகரமயமாதலின் விளைவாக கூடுதலான அளவு நாங்கள் பயிரை போஷணைக்கான உணவை பெற்றுக்கொள்ள வேண்டும், போசாக்கான உணவை பெற்றுக்கொள்வதற்காக புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகின்றோம். இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது இந்த தொழில்நுட்பங்களே மீண்டும் பிரச்சனையாக வந்து நிற்கின்றன. எரிபொருள் பாவனை அதிகரிக்கின்றது. எரிபொருள் பாவனை அதிகரிப்பதனால் வளி மாசடைகின்றது, புவியின் வெப்பநிலை அதிகரிக்கின்றது. இவ்வாறு புவியின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது கடல் மட்டம் அதிகரிக்கின்றது. பனிக்கட்டிகள், பனிப்பாறைகள்